அன்பான நண்பர்களே, இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா இதயத்தை வலிமைப்படுத்துவது, இதயம் சார்ந்த பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணலாம். ஹார்ட் ஓபன் த டங்க் என்கிறான். அதாவது ஒருத்தனுக்கு பேச்சு வரலினாலோ, உளறி உளறி பேசுவான் பேசிட்டு இருக்கானோ, வாய் இழுத்துக்கிட்டு போனாலோ ஹார்ட் கரெக்டாக வேலை செய்யலின்னு அர்த்தம். ஹார்ட் கரெக்டாக பம்பிங் நடக்கலைன்னா கால் கை வீக்கம் வரும், எங்கே வேணா வீக்கம் வரும், பேச்சு இருக்காது. ஹார்ட் தானே பிறந்திலிருந்து இறக்கும் வரை சதாகாலமும் இயங்கி கொண்டு இருக்கின்ற அற்புதமான ஒரு உறுப்பு தான் ஹார்ட். எப்பவுமே ஹார்ட்ல பிரச்சனை வந்து மற்ற ஆர்கன்ஸ்னால வர்றதுனால தான் ஹார்ட்ல ப்ராப்ளம் வரும். மனசு பொண்ணெல்லாம் குண்டா இருப்பாங்க, ஃபேட்டியா சாப்பிடுவாங்க, அவங்களுக்குலாம் ஹார்ட் ப்ராப்ளம் வராது. மனசு சந்தோஷமா இருப்பான், எப்பவுமே தான் கவலையே இருக்காது. கவலை, மோசமான எண்ணங்கள், பொறாமை, பார்த்தீங்கன்னா கடனை கொடுத்து போட்டு ஐயோ கொடுக்க மாட்டேனானே கொடுக்க மாட்டேனே கொடுக்க மாட்டேன்னு நினைச்சு நிறைய பேர் ஹார்ட் ஃபெயிலியர்ல போவாங்க. காரணம், சதாகாலமும் டென்ஷன் ஆகி ஹார்ட்டை வந்து நம்மளோட மனசு சந்தோஷமா இருந்தாலே ஹார்ட் நல்லா இயங்கும். அப்போ அதுல வர பிளாக் எஜ் இருக்குல்ல, அதை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா, கார்லிக் அதாவது வெள்ளைப்பூண்டு, வெள்ளைப்பூண்டு எடுத்து அதை ஜூஸ் மாதிரி பண்ணிட்டு அதில் எலுமிச்சம்பழம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் ஹார்ட் பிளாக்ஸ் ஓப்பன் ஆயிடும். தொடர்ந்து எலுமிச்சம்பழம் ஜூஸ், இஞ்சி கலந்து வெள்ளைப்பூண்டு மிக்ஸ் பண்ணி ஒரு வெள்ளைப்பூண்டு எடுத்துக்கிறீங்க, எல்லாம் எடுத்து உரிச்சு அதை நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சு அது ஒரு அரை டம்ளர் எடுத்துட்டு அதில் ஒரு ரெண்டு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிட்டு அதில் ஒரு பூண்டு இஞ்சி அரைச்சி உடுத்திட்டு அதில் கொஞ்சம் கற்கண் போட்டு ஒரு டம்ளர் ஆக்கி டெய்லி குடித்தாலும் வெறு வயிற்றில் குடிச்சு பாருங்கள், ஹார்ட் பிளாக்ஸ் வந்து என்ன ஆயிரும். ஒரு ஏழு நாள் விட்டு கேப் விட்டு விட்டு குடிச்சிட்டே வாங்க, ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். இல்லை அப்படின்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளைப்பூண்டை எடுத்துட்டு அதில் இருக்கிற பல்லெல்லாம் ரிமூவ் பண்ணி நறுக்கி பாலில் வேக வச்சு, சிம்மில் வச்சு வேக வச்சு அதில் கற்கண்டு மஞ்சத்தூள் போட்டு அதை நம்ம எடுத்து சாப்பிட்டுட்டே வந்தாலும் அற்புதமாக ஹார்ட்டில் இருக்கிற பிரச்சனை கூட சால்வ் ஆகும். இன்னொரு மெத்தட் பாருங்கள், துளசி நல்லா ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா அரைச்சி அந்த தண்ணி விட்டு நல்லா அரைச்சி அதில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து சாப்பிட்டுட்டே வாங்க, ஹார்ட்டில் இருக்கிற பிரச்சனை சால்வ் ஆகும். எவ்வளோ மெடிசன் இருக்கு பாருங்கள் நம்ம நாட்டில். சுத்தமாக ஹார்ட் நல்லா இருக்கணும், அது ஹார்ட் டானிக் பார்த்தீங்கன்னா மூணே மூணு பொருள். செந்தாமரை மலரை பார்த்தீங்கன்னா குமிச்சு தலையில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் மாதிரி இருக்கும், அதனுடைய பொடி வாங்கிக்கலாம் சித்த மருத்துவத்தில். அப்புறம் ரோஜாவுடைய பொடி வாங்கிட்டு அதோட ஊறுதல் தாமரை பொடி மூணையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடிஷனலாக வேணால் செம்பருத்தி பொடி போட்டுக்கலாம். நாளை மிக்ஸ் பண்ணி 50 கிராம் வாங்கி மிக்ஸ் பண்ணி டெய்லி ஒரு ஸ்பூன் காலையிலையும் சாயந்தரம் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு, கொதிக்க வச்சு சாப்பிடும் பொழுது 48 நாள் சாப்பிட்டு பாருங்க, ஹார்ட்ல எந்த பிரச்சனையும் வராது. அற்புதமான ஹார்ட் டானிக். இன்னொன்று சித்த மருத்துவத்தில் என்ன சொல்கிறா, மருதம்பட்டையை வாங்கி டெய்லி தேன் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தாலும் ஹார்ட்டில் இருக்கிற பிரச்சனை பூரா சால்வ் ஆகும். டெய்லி மஞ்சள் வாட்டர் குடிச்சிட்டே வந்துட்டே இருந்தாலும் பிரச்சனை சால்வ் ஆகும். அப்புறம் பாருங்க, மாதுளையுடைய டெய்லி ஒரு 2 மாதுளம்பழம், காஸ்ட்லி தான், 2 மாதுளம்பழம் மட்டுமே எடுத்து, மாதுளம்பழத்தை எடுத்து பாருங்க, உள்ளே இருக்கிற அந்த பழம் வந்து சின்ன உள்ளே இருக்கிற அந்த முத்துக்கள் வந்து ஹார்ட் மாதிரி இருக்கும், வடிவும் வடிவத்தோடு சேர்ந்து அந்த உள்ள இருக்க அந்த தோலோடு சேர்த்து அரைச்சி சாப்பிட்டுட்டே வாங்க, வயிற்று ப்ராப்ளம் சரியாது, வயிற்றுல இருக்க ஜீரணம் நன்றாகி ஹார்ட் அற்புதமாக வேலை செய்கிறது, பிளட் பியூரிஃபிகேஷன் நடக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது, உடம்புல இருக்கிற வீக்கம் குறையுது, அதாவது ஸ்கின் க்ளோ ஆகுது, ஒரு 20 வகையான ப்ராப்ளம் சால்வ் ஆகுதே மாதுளம் பழத்தினால. எல்லாம் நம்மகிட்ட தான் இருக்கு. இப்போ நம்மளுடைய அருகில் இருக்கின்ற உணவுகளை ப்ராப்பராக டென்ஷன் இல்லாமல் ஒரு ப்ரொசீஜராக பண்ணிக்கிட்டே வந்தால் ஹார்ட் மனசு சுத்தமாகவும் நல்ல அமைதியாகவும் ஆனந்தமான ஹம்மிங் சவுண்டு, ஓங்கார சவுண்டு இந்த மாதிரி கேட்டுட்டு வரும்போது ஹார்ட் இனிமையாக இயங்கி 48 நாளில் ரெடியாகும். எந்த ஒரு பிளாக்ஸும் ரெடி பண்ணி நார்மலாக கொண்டாடலாம். நார்மல் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக லங்ஸு ப்ரீத்திங் ப்ராப்ளம் சரியாகுது, கிட்னி ஏதாவது வைக்கம்னால பிரச்சனை ஆச்சுன்னா சரியாது. அதனால் வலிமையான ஹார்ட்டை மாற்றுவதற்கு இதுதான் ப்ரொசீஜர். அற்புதமான மெடிசன் நம்மளுடைய நாட்டுடைய மருத்துவம். நன்றி.